நமஸ்தே இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிராத்மிக் நியூஸ் ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் புக்கில் இருக்கக்கூடிய பாக் போர் கஹானி இந்த ககானி பார்ட்ல நாம நாலாவது கஹானி கப்டோங் கா ஆதர் அப்படிங்கிற கஹானிய நாம பார்க்க போறோம் இந்த கஹானிக்கான சாராங்ஸ இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த ககானிக்கான ஃபுல் ஸ்டோரியையும் நான் இதுக்கு முந்தின வீடியோல போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதனால நீங்க அதையும் பார்த்துக்கோங்க புல் ஸ்டோரி பாத்துட்டு அதுக்கப்புறம் சாராங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியா புரியும் சரிங்களா இப்போ நாம இந்த நாலாவது ககாணிக்கான சாராங்ஸ பார்க்க போறோம் இது உங்களுக்கு பேஜ் நம்பர் அதாவது பிராத்மிக் நியூ சிலபஸ் புக்ல பேஜ் நம்பர் இருநூத்தி பதினால இருக்கு இப்ப நாம சாராங் பார்ப்போம் ஆதர் ஆடைகளுக்கு மரியாதை அப்படின்னா புளூரல் ஆடைகள் கா ஆதர் ஆடைகளுக்கு மரியாதை ஆதர் அப்படின்னா மரியாதை பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பங்கால்கே நாமி டே பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவரு பெங்கால ஒரு பேமஸ் ஆன ஒரு புகழ்பெற்ற ஒரு வித்வான் வித்வான் அப்படின்னு அர்த்தம் வித்வான்னாக்க அறிஞர் அறிஞராக இருந்தார் உன்கா எல்லா மக்களும் அவருக்கு மிகவும் மரியாதை செலுத்தினார்கள் அப்படின்னா மரியாதை அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க வித்யாசாகர் ஹமேஷா வித்யாசாகர் ஹமேஷா எப்பொழுதுமே ஷீதே ஷாதே அதாவது ரொம்பவே அவரு சிம்பிளிசிட்டிய அதாவது ஒரு எளிமையான ஆடைகளையே அணிவார் அவர் வந்து ஒரு ஆடம்பரமான ஆடைகளை அவரு உடுத்த மாட்டாரு ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய ஆடைகளை தான் அவரு உடுத்தர் கே கர் தாவத் வித்யாசாகர் ஒரு பணக்காரருடைய நடந்த விருந்திற்கு சென்றார் தாவத் அப்படின்னாக்க விருந்து அமீர் அப்படின்னா பணக்காரர் பணக்காரருடைய நடந்த விருந்துக்கு சென்றார் தர்பானே வித்யாசாகர்கோ

வித்யாசாகர் அந்த விருந்துக்கு மிஸ் ஆனத அதாவது அனுபஸ்தித் அப்படின்னாக்க அவங்க வந்து அவரு பிரசன்ட் ஆகல அவர் எல்லாம் அழைக்கப்பட்ட எல்லாருமே வந்துட்டாங்க வித்யாசாகர் மட்டும் வல்ல அத பார்த்துட்டு அந்த மேஜ்பான் அந்த விருந்து அழிக்கக்கூடியவர் ரொம்பவே கவலை அடைந்தார் சிந்தித் அப்படின்னாக்க கவலை எல்லாரும் வந்துட்டாங்க வித்யாசாகர் வந்து என் எப்படிப்பட்டாலு அவர் வந்து ஒரு வித்வான் அவர் வந்து ஒரு ஒரு அறிஞர் அவர் மட்டும் இன்னும் வல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே இந்த மேஜ்பானுக்கு ரொம்பவே கவலையாக இருந்தது கோவாலானே காடி பேஜி அவர் உடனே என்ன பண்றாரு வித்யாசாகர் வீட்டுக்கு அவருடைய வண்டிய அனுப்பி வைக்கிறாரு நீ போயிட்டு வித்யாசாகருங்கிற அந்த வித்வான போய் அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர வண்டி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அபுகி பார் வித்யாசாகர் அச்சே கபடே பகன்கர் தாவத்து கொஞ்சம் நல்ல பெட்டரான ஆடம்பரமான ஆடைகளை கொண்டு அந்த விருந்திற்கு சென்றார் தாவத்துமே வித்யாசாகர் அப்பினே கபடோங் ரஹ அந்த விருந்துல வித்யாசாகர் தாம் போட்டிருக்க கூடிய அந்த ஆடையிடம் பேசினார் சொல்றாரு என்ன ஆடையே, நீ சாப்பட மாட்டேங்கிறார் அவர் பார்த்து அவரு பேசிட்டு இருக்காரு உன்கா யஹ்ஹார் கி சமஜ் மே நகா அவருடைய இந்த பிஹேவியரை பார்த்துட்டு அந்த விருந்து கொடுக்கிறவருக்கு ஒண்ணுமே புரியல சமஜ் அப்படின்னா புரியுறது சமஜ்மே நகி ஆயா அப்படின்னா அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியவில்லை அப்படின்னு அர்த்தம் ஐயா நீங்க ஏன் இந்த மாதிரி உங்க ஆடை போய் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வித்யாசாகர் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் அவருக்கு விவரிக்கிறாரு சாரி பாத்தேன் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பத்தாயி அப்படின்னாக்க சொன்னார் அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப எளிமையான ட்ரெஸ் எப்ப போட்டு வந்தேன்ப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டோர் கீப்பர் வந்து என்னை உள்ளே விடல அதுக்கப்புறம் நான் பேசாம என்னோட வீட்டுக்கு போயிட்டேன் நீங்க உங்களுடைய வண்டியை கொடுத்து நீங்க ஆள் அனுப்பி என்னை கூட்டி வர சொல்றப்ப நான் வேற ட்ரெஸ் அதாவது கொஞ்சம் பகட்டான ஆடையை போட்டுக்கிட்டு வந்தேன் உடனே என்னை வந்து உள்ளே விட்டுட்டாங்க அப்ப இங்க மரியாதையா இருக்கு எனக்கா என்னுடைய ஆடைக்கு தானே அதனாலதான் நீ என்னோட ஆடையே நீ சாப்பிடு ஏன் சாப்பிட மாட்டேங்கு நான் அதுகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு விளக்கம் கொடுக்கிறாரு மேஜ்பானே அப்னே நவகர்கே அஷிஸ்ட் வியவார்க்கேலயே மாஃபி மாங்கி உடனே அந்த விருந்து கொடுக்கிறவரு தன்னுடைய வேலைக்காரர் செய்த அந்த முரட்டுத்தனமான பிஹேவியருக்காக மன்னிப்பு வேண்டினார் மாஃபி அப்படின்னா மன்னிப்பு மாங்கி அப்படின்னா வேண்டது நம்ம டிமாண்ட் பண்றது

அதாவது மூர்க்கு லோக் முட்டாள் மனிதர்கள் மூர்க் அப்படின்னா முட்டாள் லோக் அப்படின்னா மக்கள் மனிதர்கள் முட்டாள் மக்கள் வெளித்தோற்றத்தை பார்த்துதான் மதிப்பு செய்யறாங்க அதாவது வெளியில எப்படி அவங்க ஆடம்பரமா பகட்ட ஆடை அணிந்திருந்தா மட்டும்தான் அவங்க பெரிய புத்திமான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த சமூகத்துல அப்படிதானே இருக்கு அதை வந்து முட்டாள் மனிதர்கள் தான் அந்த மாதிரி எடப்படுவாங்க வெறும் ஆடை தோற்றத்தை வெளித்தோற்றத்தை பார்த்து நாம எடை போட கூடாது அப்படி எடை போட்டா அவங்க யார் எப்படிப்பட்டவங்களாம் அவங்க வந்து முட்டாள் மனிதர்கள் வெளித்தோற்றத்தை தான் பார்த்து எடை போடுவாங்க அப்படிங்கிற மாறல் இந்த ஸ்டோரியிலேருந்து நாம கத்துக்கிட்டோம் சரிங்களா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்யவாத்